ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜோஸ் பியூட்டி ஹேக்ஸ். நான் தான் உங்கள் ஜோஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ், அந்த பிம்பிள்னால் வர மார்க்ஸ், அப்புறம் அதனால் ஒரு ஆக்னீஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நிறைய பியூட்டி டிப்ஸ், லைஃப் ஹேக்ஸ், ஷாப்பிங் ஹால் வீடியோஸ், பிளாக்ஸ், டிஐவாய்ஸ், வெயிட் லாஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஹோம் ரெமடிஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ்னு எக்கச்சக்கமான வீடியோ டீட்டெயில்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு கொடுத்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பிம்பிள்ஸ் வந்து எதனால் நம்ம ஃபேஸில் வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின் கேரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது நம்ம பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஆக்னீஸ், அதனால் வர தழும்பு, அப்புறம் வந்து நிறைய வந்து முகத்தில் சுருக்கும், இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வந்து எல்லா ப்ராப்ளமுமே வந்துடும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஆயிலி ஃபுட்ஸ் வந்து எடுக்கும்போது பிம்பிள்ஸ் வந்து ஜாஸ்தியாக வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிம்பிள்ஸை வந்து பாப் பண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த இன்ஃபெக்ஷனால் கூட நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த கொழுப்புனால வந்து உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் வந்து ஃபாஸ்ட் ஃபுட், அப்புறம் வந்து சாக்லேட்ஸ், அப்புறம் வந்து சில ஃபுட்ஸ் வந்து சில பேருக்கு அலர்ஜி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி அது என்ன ஃபுட்டுனே தெரியாமல் சில பேர் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால கூட பிம்பிள்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த பிம்பிள்ஸ்குள்ளே என்ன தான் இருக்கும் அப்படின்னா, பிம்பிள்ஸ்குள்ளே ஒன்றும் இருக்காது. உங்களோட டெட் ஸ்கின் இருந்தால் அது வந்து ஒரு அழுக்கு மாதிரி சேர்ந்து அந்த பிம்பிள்குள்ளே இருக்கும். தென் எக்ஸஸாக நம்ம ஃபேஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஆயில் வந்து இருக்கும், அதாவது சீபம்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு ஆயிலி கண்டென்ட். ஸோ அது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, பாக்டீரியாஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கூட அந்த மாதிரி சேர்ந்து கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிம்பிள்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ரொட்டீன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம டெய்லி ரொட்டீனாக வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும். நார்மல் வாட்டர் வச்சு ஃபஸ்ட் வாஷ் பண்ணிவிடுங்க. தென் ஏதாவது மைல்டான கிளென்சர் வச்சு உங்கள் ஃபேஸை வந்து அட்லீஸ்ட் 2 times ஆச்சும் வாஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஃபுட்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிடுங்க. தென் டைரி ப்ராடக்ட்ஸ் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் சாட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிம்பிள்ஸ்க்கான ஹோம் ரெமடிஸ் வந்து ஒரு 5 to 6 tips இருக்குது. ஸோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீட்ரி ஆயில். இந்த டீட்ரி ஆயிலில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதை நீங்கள் உங்கள் ஃபேஸில் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கை வீட்லேயே இருக்கும் ஆலோவேரா ஜெல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிம்பிள்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் உங்கள் ஸ்கின்னை வந்து சூத்தன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்ததான சூப்பரான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனி. ஸோ இந்த ஹனியை வந்து நீங்கள் ரெகுலராக உங்கள் ஃபேஸ் பேக் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலும் பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ அடுத்தது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் க்யூப்ஸ். ஸோ உங்கள் ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ, ஸோ ஐஸ் க்யூப்ஸில் ஒரு கிளாத்தில் வந்து போட்டுட்டு அதை நீங்கள் உங்கள் ஃபேஸில் லைட்டாக வந்து ஒத்திரம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் நிறைய குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து க்ரீன் டீ. ஸோ க்ரீன் டீ பேக் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் வந்து நல்லா வந்து வெந்நீரில் வந்து ஊற வச்சுட்டு, ஸோ அதை பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக விட்டுட்டு மார்னிங் வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸ். இந்த லெமன் ஜூஸை உங்கள் பிம்பிள்ஸ் மேலே வச்சுட்டு நீங்கள் ஓவர் நைட் விட்டிங்கனாலே பிம்பிள்ஸ் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக என்னோட ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து சஜஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் பேசிக்காக யூஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பற்றி பார்த்தீங்கன்னாக்கா, க்ளீன் அண்ட் கிளியருங்கிற ஒரு ஃபேஸ் வாஷ். அதுக்கப்புறம் ஹிமாலயஸோட பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ். இது உங்களுக்கு ரெண்டுமே நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பிம்பிள்ஸ் போகிறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 years முன்னாடி நான் யூஸ் பண்ணேன். கார்னியர் பியூரில் இருந்து ஒரு பென் டைப்பில் இருக்கிற பிம்பிள்ஸ் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு க்ரீம். ஸோ இந்த க்ரீம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பர்சனலாக இந்த க்ரீமே உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, பாய்.